ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க விக்னேஷ். எல்லோரும் எதிர்பார்த்துருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 92 வேகன்சி இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபைனல் இயர் பசங்க அப்ளை பண்ணலாமா முடியாதா, எல்லாமே தெளிவாக நம்ம வந்து பார்த்துருவோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவசரமாக பண்ண வேணாம். ஒரு மாதம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்காக. ஓகேவா? சரி, பார்த்துருவோம். எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆகஸ்ட் 1st நமக்கான பேட்ச் 3 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நியூ ஆன்லைன் பேட்ச். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி, ஓகே, இதுக்கு வந்து இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன். தமிழில் வந்து இப்படினாக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டெலகிராம் சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா? சரி, பார்த்துடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 21st ஜூலை வந்து பின்னாக்கா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பார்த்தீங்கன்னா August 22 வரைக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் அப்ளை பண்ணணும், ஃபோட்டோ என்ன சைஸு வந்தணும், எல்லாமே நான் தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன், ஹவு டு அப்ளை அப்படின்னு. அதை பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம், அவசரம் பட வேண்டாம். சரியா? ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வார்னிங் அவங்க வந்து பின்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். கிளியராக? ஓடிஆர் உங்கள்கிட்ட இருக்குன்ற பட்சத்தில் கவலை கிடையாது. இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரீங்க அப்படின்னா ஓடிஆர் கண்டிப்பாக பண்ணியாகணும். ஓடிஆர் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களோட பேசிக்கான எல்லா விஷயங்களும், உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், எங்கே படித்தீங்க, எங்கே இருந்தீங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லப் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அதை வச்சு குரூப் 1 நீங்கள் வந்து பின்னாக்க பண்ண முடியும். ஸோ ஓடிஆர் மட்டுமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மட்டுமே குரூப் 1 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதாக கணக்கு எடுத்துக்கப்படாது. ஸோ பண்ணும்போது ஓடிஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா வந்து பின்னாக்கா ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 100 ரூபா ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் 250 ரூபா நீங்கள் செலவு பண்ணால் தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரும்போது ஒரு 3 டைம் ஃப்ரீயாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓடிஆர் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. கிளியர்? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓடிஆரில் பண்ணியிருக்கணும். இது மேண்டேட்ரிங்க. இதை பண்ணி ஆகணுமா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. கன்ஃபார்மாக பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து லிங்க் ஆகலை அப்படின்னா இப்போயே போயிட்டு இசேவை மையத்துலேயோ ஏன்னா பேங்க்லேயோ போயிட்டு லிங்க் பண்ணிவிடுங்க. கடைசி கட்ட வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். கிளியர்? ஓகே. ஸோ அடுத்தது போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி அப்படின்ற மாதிரி. இதை நீங்களே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 92 அப்புற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:20 அப்புற மாதிரி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸாம் எழுதுகிறேன் இல்லையா, இதுலேருந்து ஒரு 1800 பேர்கிட்ட வந்து மீன்ஸுக்கு வந்து பின்னாக்கா போவாங்க ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு. இது கண்டிப்பாக அதிகமான வேகன்சி தான். லாஸ்ட் வேகன்சி பார்த்திங்கன்னா 66 தான் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் அவன் நினைக்கிறேன். ஆனுவல் பேனலில் 49 தாங்க சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே 92 கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயந்தான். மேபி இது அதிகமாக கூட ஆகலாம். நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். பட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரோ. குரூப் 2 5000 வேகன்சி இருக்குது, இது 92 அப்படி யோசிக்காதீங்க. டிஎன்பிசி குரூப் 1 வரலாறுல இது கொஞ்சம் அதிகம்தான். லாஸ்ட் 2017 133 வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இது ஒரு டீசெண்டான வேகன்சி தான். சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 28 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்துக்கலாம் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணதுக்காக நேற்று டிஎன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா தப்பு பண்ணிட்டீங்க, சைன் தப்பாக போட்டுட்டீங்க, ஃபோட்டோ தப்பாக போட்டிங்க அப்படின்னா 3 நாள் அவகாசம் கொடுப்பாங்க. நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஸோ பயப்பட தேவை கிடையாது. கிளியராக? ஸோ எக்ஸாம் டேட் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும்தான் வந்து இருக்கும். 30th அக்டோபர் வந்து பின்னாக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணால் கூட 3 மாதம் கரெக்டாக வந்திருக்கும். ஆகஸ்ட்டில் ஒரு 31 நாள், செப்டம்பரில் ஒரு 30, அக்டோபர் 29 நாள். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 நாள் வந்து பின்னாக்க கிடைக்கும் ப்ராப்பராக. ஒரு 3 மாதம் பிளானு நீங்கள் மெயின்ஸுக்கும் 60% முடிக்க முடியும், ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து முடிக்க முடியும். நம்ம பிளானை முன்னாடியே நம்ம வந்து ஆரம்பிச்சிருந்தோம். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியல. நம்ம இது வரைக்கும் 30 நாளுக்கான பிளானை வந்து பின்னாக்க முடிச்சிட்டோம். சரியா? அந்த பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் பாதி சிலபஸ் முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளான் நான் வந்து கொண்டு வருவேன். ஸோ நீங்கள் வந்து பின்னால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஆகஸ்ட் வந்து படிங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஆரம்பத்தில் மட்டும் ப்ரோ எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அதை மட்டும் கேட்காமல் அக்டோபர் 30 வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு கவர்மெண்ட் காமெடி வந்து பின்னாக்க இருக்கும் பார்த்தீங்களா, குளிக்கிறையோ இல்லையாடா ஆனால் பட்டையை மட்டும் கரெக்டாக போட்டு வந்துடுற அப்படின்ற மாதிரி. நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, வீடியோ பார்க்குறோம், லைக் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம், கிளாஸும் ஜாயின் பண்ணிடும், டெஸ்ட்டும் ஜாயின் பண்ணிடுறோம். டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமி நம்ம ஜாயின் பண்ணிடும், ஆனால் வந்து ப்ராப்பராக படிக்க மாட்டோம். இது வந்து நான் எல்லோரையும் சொல்ல, முக்கால்வாசி பேர் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈவன் நானும் அப்படி தான் வந்து பின்னாக்கா பண்ணுவேன் சில இடத்துல. அந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக வந்து
ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 தாங்க. எல்லாருக்கும் 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஆஸ் ஆன் 1/7/2022. ஓகேவா? ஜூலை மாதம் 1ஆம் தேதி இருக்குது இல்லையா, இந்த வருஷத்தில் 21 வயசு கம்ப்ளீட்டாக வந்து பின்னாக்கா முடிஞ்சிருக்கணும். 21 வயசு பார்த்து எல்லாருக்குமே. ஓகேவா? அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 32 இருந்து நினைக்கிறேன், 34 வந்து பின்னாக்கா மாற்றிருக்காங்க. இது 37 39 வந்து பின்னாக்கா மாற்றிருக்காங்க. எனக்கு சரியாக வந்து தெரியல, பட் 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பிரிஸ்கிரைப்ட் என்என்ஸ் பை அனதர் 2 இயர்ஸ் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக்கா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து பார்த்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, அதாவது எந்த ஒரு கேஸ்ட்டோ வராதவங்க இருப்பாங்க இல்லையா, எம்பிசி கிடையாது அண்ட் ஓப்பன் கேட்டகரி, அவங்க வந்து 34 வயது எழுதிக்க முடியும் கம்ப்ளீட் ஏஜ். இது தவிர்த்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், டெஸ்டட் உமன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 39 வரைக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பின்னாக்கா பார்த்துக்குவோங்க. கண்டிப்பாக நீ எதுக்குள்ளே வரீங்க அப்படிமா செக் பண்ணிக்கோங்க. நீங்களாக ஒரு அசம்ஷன் பண்ணி நான் வரமாட்டேன் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. 21 பின்னாக்கா ஸ்டார்டிங் ஏஜாக வந்திருக்கும். மற்றவங்களுக்கு 39, ஓப்பன் கேட்டகரி ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 34. சரியா? ஓபிசி அப்படின்னா இங்கே வரமாட்டாங்க, ஓசி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓப்பன் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி தான் இங்கே வந்து வருவாங்க. கிளியரா? சரிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் முடிச்சிருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும் 1 இயர் எக்ஸ்ட்ரா வந்து பின்னாக்கா கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவும் வந்து கிடையாது. கிளியர்? இதான் வந்து பின்னாக்கா ஏஜ் லிமிட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஏஜ் கன்செஷன் அது எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க, இதில் இங்கே வந்து பார்த்துக்கலாம், பெருசாக நம்ம இருக்காது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ரொம்ப வந்து பின்னாக்கா இம்பார்ட்டன்ட். சரியா? ஃபஸ்ட்டு நான் இதை பார்க்கறதுக்கு மாதிரி இதை வந்து பின்னாக்கா பார்த்துடலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th டிப்ளமோ ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. என்ன அப்படின்னா 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரி நீங்கள் வந்து பின்னாக்கா பண்ணியிருக்கீங்க, எனி டிகிரிங்க. ஓகேவா? அது பிஎஸ்சி, பிஏ, பிகாம், பிஇ எதுவாக இருந்தாலும் படித்தாலும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ப்ரோ பிஜி படிச்சு எலிஜிபிளா? தாராளமாக எலிஜிபிள் தான். பிஎஸ்டி எலிஜிபிள், எம்ஃபில் எலிஜிபிள், ஒரு பேசிக் டிகிரி நீங்கள் வந்து பின்னாக்க முடிச்சிருக்கணும். இது நம்பர் 1 கேட்டகரி. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 12th படிக்காமல் டிப்ளமோ பண்ணிவிட்டு யூஜி பண்ணியிருப்பீங்களா, நீங்களும் எலிஜிபிள் தான். எதுவாக இருந்தாலும் அண்டர் கிராஜுவேட் நீங்கள் பேசிக் டிகிரி பண்ணி தான் ஆகணும், அதை பண்ணாமல் தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தெளிவாக கொடுத்துட்டாங்க. 10th 12th முடித்தாலும் ஓகே தான், 10th டிப்ளமோ படித்து முடித்தாலும் ஓகே தான். கிளியரா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் பசங்க பாருங்கள், பிளாக் லெட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதியிருக்க பசங்களும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரியா? ப்ரோ நான் வந்து ஃபைனல் இயர் வந்து பின்னாக்கா ஃபஸ்ட் செம் தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ப்ரிலிம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க எழுத முடியும். சரியா? ஆனால் நீங்கள் மெயின்ஸு போகிறீங்க இல்லையா, மெயின்ஸு போகும்போது டிகிரியை நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படின்ற தெளிவாக இங்கே வந்து குறிப்பிட்றாங்க. இப்போ அக்டோபரில் ப்ரிலிம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸை, சாரி, ப்ரிலிம்ஸ் வருது அப்படின்னா அந்த எக்ஸாம் அப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிருந்தா போதுமானது தான், ஃபைனல் செம் எழுந்தாலும் போதுமானது தான். பட் மெயின்ஸ் நீங்கள் போகும்போது அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, அப்போது டிகிரி கம்பல்சரியாக கையில் இருந்தாகணும். ஸோ உங்கள் அகாடமிக் எந்த மாதிரி வந்து இருக்குது, உங்கள் எக்ஸாம் எப்போ வந்திருக்கு, அதெல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் வந்து பின்னாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அக்டோபர் டைமில் நீங்கள் வந்து ஃபைனல் செம் வந்து பின்னாக முடிச்சிட்டீங்க இல்லைனா, இப்போ அக்டோபரில் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் வருது அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து பின்னாக வரலாம். ஸோ ஜனவரிக்குள்ளே நீங்கள் டிகிரி வாங்கிடுவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். கிளியராக? அதை நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. இது முக்கியமான விஷயம், ஃபைனல் இயர் பசங்க மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு அட்டம்ப்டோடு உள்ளே வந்து போகலாம், பட் ட்ரை பண்ணணும். கிளியர்? ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் என்னென்னா நேஷ்னல் அவார்ட்ஸ் நீங்கள் எதனா வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற விஷயம். அண்ட் கமிஷனர் டாக்ஸ் இருக்காங்களா, அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸு, அதாவது காமர்ஸ் அண்ட் லா முடித்தவங்களுக்கு வந்து பின்னாக்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, காமர்ஸ் அண்ட் லா முடித்தவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் டிப்ளமோ பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதில் வரீங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கெலாம் தனியாகலாம் நீ அப்ளை பண்ண வேண்டாம். சரி, எல்லாருக்குமே ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான். இந்த மார்க்ஸ்லாம் வருது இல்லை, அப்போ வரும்போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்புறம் அர்த்தமே தவிர தனியாக அப்ளை பண்ணும் அப்புறம் மாதிரி கிடையாது. ப்ரோ அப்போ பி எலிஜிபிள் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க, எல்லாருமே எலிஜிபிள் தான். டிகிரி நீங்கள் முடிச்சா எலிஜிபிள் தான், இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கப்படுது, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பின்னாக்கா பார்ப்போம். ஸோ ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பிக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், உமன்ஸ்க்கு என்னென்ன இருக்குது, மென்ஸ்க்கு என்ன இருக்கப்படுற மாதிரி. மற்ற எதுக்கும் வந்து பின்ன இருக்காது, டிசி அவங்களாம் வந்துருக்காது, டிஎஸ்பி மட்டும் தான் வந்து பின்னாக்க உண்டு ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் உண்டு, இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளியர்? ஓகே.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150, ஓடிஆருக்கு வந்து பின்னாக வரும், அண்ட் எக்ஸாமுக்கு 100 வந்து பின்னாக வரும். அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்தாலும் இல்லைனா அப்புறமா அப்ளை பண்ணாலும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 100 ரூபாயை பே பண்ணிவிடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குங்க, நம்ம வந்து அப்ளை பண்ணோமா அப்ளை பண்ண குழப்பமாகவே இருக்கும். தயவு செஞ்சு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அப்ளை பண்ணும்போது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க, ஆன்லைனில் பண்ணுங்கள். நெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் பேங்கிங், அதில் போய் பண்ணுங்கள். ஏன்னா அதில் பண்ணால் தான் சீக்கிரமாக ஆகுது டிஎன்பிஎஸ்சியில். நான் குரூப் 4க்கும் பார்த்துட்டேன், குரூப் 2க்கும் பார்த்துட்டேன். தயவு செஞ்சு கார்டை யூஸ் பண்ணாதீங்க, கார்டில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகுது, அதனால் வந்து பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நெட் பேங்கிங் பண்ணுங்கள். ஷாப்பில் போய் பண்ணிக்கிட்டு 600 ரூபா 700 ரூபா வந்து பின்னா கொடுக்காதீங்க, சரியா? என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் 100 ரூபாயே முடிஞ்சு போய்டும். நீங்களே பண்ணலாங்க, மொபைல்லே பண்ண முடியும், லேப்டாப்லேயும் பண்ண முடியும். நெட் சென்டருக்கு போய்ட்டு ஒரு 1 ஹவர் டைம் கேட்டிங்கன்னா 60 ரூபா கேட்பாங்க, 1 ஹவர் நினைக்கிறேன். அதுவே போதுமானது தான். உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலன்ட்டு நெட் சென்டரில் போயிட்டு 600 ரூபா 700 ரூபா வந்து பின்னாக்கா கொடுக்காதீங்க. வேணா என்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுங்க, நான் வேணால் பின்னாக்கா பண்ணி கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான், ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் வேஸ்ட்டாக பண்ணுறாங்க, அதை பார்த்துக்கோங்க. பயப்படாதீங்க, அப்ளை பண்ண பெரிய விஷயமே கிடையாது. நெட் சென்டருக்கு போயிட்டு செலவு பண்ண வேண்டாம், சரியா? மொபைலே பண்ணால் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, கிளியர்? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கன்செஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இருக்குது அப்படின்னா எஸ்சி எஸ்டி நீங்கள் வந்து கட்ட வேண்டிய அவசியம் வந்து இருக்காதுங்க, மற்றவங்க மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துக்கலாம். அடுத்தது மோட் ஆஃப் பேமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 100 ரூபா ஃபீஸ் வந்து பின்னாக்க உண்டு. ஆஃப்லைன் மோட் அவரை பண்ண மாட்டாங்க, ஸோ வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் மட்டும்தாங்க. தயவு செஞ்சு சிலபஸ் வந்து மாற்றல, அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். சிலபஸ் பார்த்தீங்கன்னா 170 GS, 25 Maths. இதில் வந்து பின்னாக்க மேக்ஸ் நம்ம ஓரமாக வந்து வச்சிடலாம், ரொம்ப ஈஸியான ஒன்று தான். 175 வந்து இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் எல்லாமே வந்து கவர் ஆகும். இந்த யூனிட் நம்பர் 8, 9 வந்து திருக்குறள்லாம் நீங்கள் குரூப் 2க்கு அதிகமாக படிச்சிருக்க மாட்டீங்க, குரூப் 4க்கு படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இங்கே வச்சு செய்வாங்க, ஏன்னா அங்கே வந்து 75 கேள்வி மட்டும்தான் மக்களே, பட் இங்கே 175 கேள்வி அப்படின்னு சொல்லும் போது சயின்ஸுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். சயின்ஸ்லாம் குரூப் 2 தான் கேட்டாங்க, ஒரு 10 கேள்வி கேட்டாங்களா, இங்கே உங்களுக்கு 30 கேள்விக்கிட்ட வந்து வரும், கண்டிப்பாக வந்து வரும். சயின்ஸ் 30 கேள்வி வரும், பாலிட்டி 35 கேள்விக்கிட்ட வரும், ஐஎன்எம் 20 கேள்வி மேலே வந்து பிறகு வரும். சாலிடாக வந்து அடிக்க முடியும். அண்ட் ஒரு விஷயம், சமச்சர் புக் மட்டுமே போதுமானதாக இருக்காது. எஸ் கண்டிப்பாக போதுமானதாக இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க போதும் அப்படின்ற மாதிரி, ஆனால் குரூப் 2 நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சமச்சர் புக்கில் 33 கேள்வி தான் வந்து கேட்டிருந்தாங்க. வெளியே நீங்கள் படிச்சாலும் பட் ஈஸியான விஷயந்தான், சரியா? ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாலிஃபைங் மார்க் தாங்க, இது வந்து கட் ஆஃப் வந்து கிடையாது. இதைத்தான் பாஸ் ஆகிட முடியுமா அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, எக்ஸாம் எழுதும் போது இவ்வளோ மார்க் மேலே உங்கள் மார்க் வந்தால் மட்டும்தான் மெரிட் பேப்பரில் ஆடே பண்ணுவாங்க உங்களுக்கு, அதுக்கப்புறம் கட் ஆஃப்லாம் வந்து பண்ணாக்கா வரும், சரியா? ஓகே. ஸோ மெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1 வந்து தமிழ் பேப்பர் வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கு, லெஜிட் பேப்பர். ஜென்ரல் தமிழ் கிடையாதுங்க, இது வந்து பின்னாக்கா வேறு எஸ்ஏ மாதிரி வந்திருக்கும், நம்ம அதை வந்து பின்னாடி வந்து பின்னாக்கா பார்த்துப்போம். அண்ட் மெயின்ஸில் 3 பேப்பர் வந்து இருக்குது, மொத்தமாக 850 மார்க்ஸ் வந்து பின்னாக்கா உண்டு, கிளியரா? அண்ட் தமிழில் 40% மட்டுமே எடுத்தால் போதும், அதை வந்து மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த 3 பேப்பர் தான் உங்களுக்கு முக்கியமான விஷயமே, சரியா? இப்போ குரூப் 4லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கணக்கு எடுத்துப்பாங்க, பட் இங்கே கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது மக்களை, ஓகே? ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் 1:20 வந்து பின்னாக்கா கொடுக்கப்பட்டிருக்கு, 20 டைம். ஸோ 1800 பேர் கிட்ட மெயின்ஸுக்கு வந்து பின்னாக்கா போகலாம். சென்டர் உங்களுக்கான கோடு எங்கே வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்க முடியும். மற்றபடி பெருசாக எதுவும் வந்து கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து பிஎஸ்டிஎம், ஓகே. பிஎஸ்டிஎம் முக்கியமான விஷயம், டிகிரி வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் குரூப் 1 இல்லையா ப்ரோ? அப்போ நான் வந்து டிகிரி மட்டும் தமிழ் மீடியம் படித்தா போதுமானு கேட்டால் கிடையவே கிடையாது. பாருங்கள், டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து டிகிரி முடிக்கிற வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியம் தான் எனக்கா படிச்சிருக்கணும், தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் யூஜி வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க, பிஎஸ்டிஎம்க்காக பிஜி மட்டும் தமிழில் வந்து பின்னா பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பின்னா ஒரு பெரிய இது ஆப் வைக்கிறதுக்காக பின்னாக்கா அதை பண்ணியிருக்காங்க, கிளியரா? ஸோ வந்து பின்னாக்கா அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படித்து தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிள், 20% ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னா கிடையாது, சரியா? ஸோ அதை நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துக்கணும். ஸோ டிசேபிள் கேண்டிடேட்ஸ், ஸோ மற்றபடி எல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தாங்க, என்னெல்லாம் பண்ணக்கூட பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, வரதும் கிடையாது. ஸோ ஹவு டு அப்ளை நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். சிலபஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, இது குரூப் 1 சிலபஸ். நான் பிளான் வந்து கொண்டு வரேங்க, ஓகே? ஓஸ் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளான் வந்து பின்னாக்கா வேணும், எப்படி 9 டேஸ் பிளான் வந்து பின்னாக்கா போயிட்டுருக்கு, அந்த பிளான் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது மக்களே. நான் அதை வந்து கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணி தான் நியூ பிளானை வந்து கொடுப்பேன், ஓகேவா? அது பேஸ் பண்ணி தான் கொடுப்பேன், எந்த ஒரு மாற்றமும் இருக்கா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நியூ பேட்ச் நம்ம August 1 வந்து பின்னாக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஆன்லைன் பேட்ச் வந்து இருக்கும், ஸோ பார்க்கலாம். தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஸ்ட் நான் வந்து கொண்டு வரேன். உங்கள் பிளான் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குரூப் 4 முடிச்சு கூட ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், கவலைப்பட வேண்டாம்,
ஓகே. ஸோ வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருக்குது, ஹவு டு அப்ளை என்ன மாதிரி வந்து போடணும், அப்ளை பண்ணுற டவுட் என்னெல்லாம் இருக்குதோ தேவைப்படுது கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹவு டு அப்ளை வீடியோ போடும்போது தெளிவாக வந்து பின்னாக்க போடுறேன். கிளியர், நன்றி, வணக்கம்.